வெல்கம் டு சான் சமையல். இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது ஆலூ கோபி ஃப்ரை, அதாவது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ள பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே 1 டீஸ்பூன் சீரகம், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கினது, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் சன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கு போகிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கு போகிறேன். இது கூடவே 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே காலிஃப்ளவர், பெரிய காலிஃப்ளவர் இருந்தால் அது பாதி போட்டுக்கலாம், சின்னதாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் இருக்கிற புழுலாம் அப்போ தான் வெளியில் வரும். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், இது கலருக்காக தான் சேர்க்குறேன், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் சேர்க்கலாம் இல்லை கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதுவும் காரமாக இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 7 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. உங்களுக்கு வேணும்னா 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்க்கலனாலும் மூடி போட்டு வச்சுருந்தா ஈஸியாக வெந்துடும். ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு இந்த சைஸ் போட்டிங்கன்னா 7 நிமிஷத்தில் வெந்துடும், இதை விட பெரிய சைஸ் போட்டிங்கன்னா 10-12 நிமிஷம் ஆகும். காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கூடவும் சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சான் சமையல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.